Hi everyone, welcome to our crabs morasu. நம்ம அடுப்பே பத்த வைக்காம சூப்பரா சிம்பிளா பொரிக்கடலை மாவு சக்கரை பொடி ஏலக்காய் பொடி எல்லாம் யூஸ் பண்ணி சூப்பரா மாலாடு ரெடி பண்ண போறோம். பொரிக்கடலை 100 கிராம் எடுத்திருக்கிறேன். பாருங்க, சர்க்கரையும் அதே அளவு எடுத்திருக்கிறேன். 2 ஏலக்காய் எடுத்திருக்கிறேன். நெய், இது இவ்வளோதான் நமக்கு தேவையான பொருள். இஷ்டம் இருந்ததுன்னா நம்ம வந்து நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 4 பாதாம் மட்டும் எடுத்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரெசிபியில் பார்த்தீங்கன்னா பொரிக்கடலையும் ஏலக்காய் சர்க்கரை மூணையும் நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் கொஞ்சம் தாராளமாக ஆனால் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் நம்ம நெய்யை சூடு பண்ணியும் ஊற்றலாம், இல்லாமல் அப்படியே கூட வேணாலும் டைரெக்டாக ஊற்றலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு ஆட் பண்ண போகிறேன். நெய் சூடானோன்னு பாருங்கள், பாதாமை நான் கொஞ்சம் நச்சு இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் அது பண்ணலாம், இல்லைனா வெறுமனே கூட நம்ம நெய்யை மாவில் போட்டு பிணைஞ்சிக்கலாம். நம்ம இந்த நெய்யை இந்த பொரிகடலை மாவு வச்சுருக்கோம் இல்லையா, அதோட நம்ம இப்போ சேர்த்து ஆட் பண்ணிக்கிறோம். நெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம தண்ணியோ பால் எதுவுமே இதில் ஆட் பண்ண போகிறதில்ல. பொரிக்கடலை போடுறச்சே சிலருக்கு ஒரு மாதிரி வரட்டு வரட்டுன்னு இருக்கும். நெய் கொஞ்சம் இந்த மாதிரி தாராளமாக சேர்த்துக்கோங்க, அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம என்ன ஷேப்பில் வேணாலும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் உருண்டை ஷேப்பில் லட்டு மாதிரி அந்த ஷேப்பில் வந்து பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம எடுத்துக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக இருக்கிற இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். நம்ம அடுப்பு எதுவுமே யூஸ் பண்ணலை. பார்த்தீங்கன்னா நெய் நீங்கள் காய்ச்சாமல் கூட இதில் ஊற்றி யூஸ் பண்ணலாம். கிட்ஸுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ ரொம்ப சிம்பிளான ரெசிபியும் கூட. இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.